இந்த செக்மெண்ட்ல என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்க? மண்டேக்குள்ள ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட்டை முடிச்சாகணும். வழக்கமா செய்யறது செய்ய வேண்டியதானே. ஞாயிற்றுக்கிழமை நைட் பூரா உட்கார்ந்து அதை முடிச்சிடு. முடியாது. ஏனா பாஸ் பண்றதுக்கு எனக்கு A+ வேணுமே. தவளை ஆராய்ச்சி பண்றது, மாட்டு சாணத்தை எரிவாயுவா மாத்துறது, பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்யறது, செயற்கையான ஒரு எரிமலையை உருவாக்குறது. ஒரு சேஞ்சுக்கு இத பிடிக்கலாம். சூப்பர் ஐடியா. என்ன கண்டவனுக்காக கண்ட இடத்துல ஓடி ஆடி இப்ப பாடி வீக் ஆனதுதான் மிச்சம். நான் இங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். வயிறு நிறைய பண்ணு சாப்பிட்டு வாழ்க்கையே பண்ணா இருக்க போகுது. ஓடுறத விட வேற என்ன பண்ணா இருக்க போகுது? உன்னை தூக்கி போட்டு மிதிக்கலாங்கிற இந்த உலகத்தையே ஆளணும், சர்வாதிகாரி ஆகணுங்கிற ஆசையெல்லாம் உனக்கு இல்லையா? ஏய் டாகே, பய மூட. என்ன பார்த்தா கெட்ட மாதிரியே தெரியுது உனக்கு. நான் ஒரு சாதாரண மவுஸ் சாதாரணமா தான் திங்க் பண்ணுவேன். இந்த ஜோனி ஸ்டைல்ல போனா தான் சரியா வரும். அழுவ போறியா? கதறி அழுவேன். ஓ ப்ளீஸ் ப்ளீஸ் கேஜி கேக்குறேன். முடியாது. சீக்கிரம் இடத்தை காலி பண்ண காத்து வரட்டும். அந்த மவுசை எப்படியாவது நம்ம கலெக்ட் பண்ணி ஆகணும். எனக்கு A+ வேணும். சரி, அந்த மவுச பத்தி உனக்கு எந்த அளவுக்கு தெரியும்? அது மவுசுங்கிற அளவுக்கு தெரியும். அதுங்களுக்கு சீஸ் பிடிக்கும். ஏ சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல பங்கெடுத்துக்கிட்டேனா வருஷத்துக்கு தேவையான மொத்த சீஸ் சப்ளைவையும் தரேன். எனக்கு சீஸ் வேணாம், பீஸ் தான் வேணும். ஃபாரின்ல இருந்து உனக்காக ஸ்பெஷலா இம்போர்ட் பண்ண சீஸ் இது. இந்த சீஸ் ஏ ஃபியூஸ் புடிங்கிடுச்சு ஜானி. வாசனையை எங்கேயாவது துரத்தி விட்டோம்னா இதோட டேஸ்ட் கூட நல்லா தான் இருக்கு. ஓகே, சீஸ் பிளான் ஊத்திக்கிச்சு. ஆனா நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. எப்படியாவது அதை மனசை கட்டுப்படுத்தி அதை பசிய படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா நல்லா இருக்குமே. லேபுக்கு போலாம். மத்தவங்க ஹிஸ்டரைஸ் பண்ற மெஷின் எங்களுக்கு தேவைப்படுது. ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? இல்ல. நான் ஓய்வு எடுத்துட்டேன்னு சொல்றது உன் காதுல விழலையா? விழுந்துச்சு. ஆனா எழுந்து வந்து விடாம மேஸ்ல எனக்காக ஓடணும். ஓகேவா? ஓகே, நான் உனக்காக களத்துல இறங்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், யார் எது சொன்னாலும் சரி, நீ அதை அப்படியே செஞ்சாகணும். அதுதான் உன் கடமை. கடமை அதுதான் என் உடமை. இப்போ உன் வயித்த தடவிக்கிட்டே உன் தலையில நாலு கொட்டு வச்சுக்க. இனி இந்த மெஷின் தேவையில்லை. இப்ப சொல்லு பாக்கலாம், ஜானிக்கு நான் A+ வாங்கி கொடுப்பேன், எதாலையும் அதை தடுக்க முடியாது. நான் ஜானிக்கு A+ வாங்கி கொடுப்பேன், எதாலையும் அதை தடுக்க முடியாது. ஸ்கூல் பசங்களுக்காக ஷாப் பண்றது மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்ல மாஸ்டர். சும்மாவே இருக்க மாட்டாங்க, எதையாவது தூக்கி அடிப்பானுங்க. இவனால எனக்கு ஜலதோஷம் வேற பிடிச்சிடும். என்ன பண்றது, இத விட்டா நம்ம கிட்ட வேற வழியே கிடையாது. இருக்கிறத வச்சு தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை சாகசம் பண்ற ஏதாவது அனிமல்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருந்ததுன்னு வைங்க, அது குழந்தைகளை ரொம்ப நல்லா அட்ராக்ட் பண்ணும். ஆமா, குழந்தைகளை எங்க? ஷோ ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆக போகுது, யாரையும் காணோம். On your mark, get set, go, Montague! ஹே, நான் உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும் ஜானி. அது ரொம்ப அற்புதமா இருந்தது. உனக்கு A+ தரேன். சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சுல்ல. இதோட நிறுத்திக்காம இன்னும் சில விஷயத்தையும் காட்டுறேன். பசங்களுக்கு ஒரு சலாம் போடு. ஏ ஃப்ரெண்ட்ஸுக்காக டிஸ்கோ டான்ஸ் ஆடி காட்டேன். சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே எல்லாரையும் ஃபீலிங் பண்ண பை. எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப உள்ள போய் என்னோட புது சர்க்கஸ் ஸ்டாரை எடுத்துட்டு வரேன். கடமைதான் என்னோட உடமை. நீங்க மாட்டி கியூப பாத்தீங்களா? வழக்கமா எங்க கிட்ட வந்து சீஸ் வேணும்னு கேக்கும். அந்த மவுஸ் தான் எனக்கு A+ கிடைக்க உதவி பண்ணிருக்கு. என்னோட சயின்ஸ் ரூம்ல இருக்கிற மேஸ் மேல அது ஜாலியா உட்கார்ந்துகிட்டு இருக்கும். எங்களுடைய சர்க்கஸுக்கு வருகை தந்த அற்புத சாகசங்கள் புரியும் என்ற அற்புத வீரனை கண்டு களியுங்கள். தடிங்லிங் பிரதர்ஸ் சர்க்கஸ்.
இந்த மவுஸ்க்கு இருக்கிற மவுஸ் என்னங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹேய், அந்த மவுஸ் பார்த்தா மாண்டிக்கு மாதிரி இருக்கல? அந்த மாதிரி டோரி கண்ணு எந்த மவுஸ்க்கு வேணாலும் இருக்கும். சிங்கத்தோட நாக்கிலேயே போய் உட்கார்ந்து சிங்கத்தை அசிங்கப்படுத்துற வீரம், பீரங்கி வாயில உட்கார்ந்து எல்லாரோட வாயையும் அடைக்கிற அளவுக்கு சாகச திறமை. அம்மா மாண்டிக்கு எதுக்காக சர்க்கஸ்க்கு போச்சு? அது கண்ணை பார்த்தா ஹிப்னோடைஸ் பண்ண மாதிரி இல்ல ஜானி? இந்த வசிய படுத்துற மேட்டர் பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அது சர்க்கஸ்ல போய் சேர்ந்தது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இப்போதான் தெரியுது. பல சோதனைகளை கடந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்ய உங்களுக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். உடனடியா டிங்கிளிங் பிரதர் சர்க்கஸ்க்கு வாங்கோ. ஜானி, ஏன் இந்த மாதிரி பண்ண? அது உனக்கு உதவி செஞ்சிருக்கல. எனக்கு ஏ பிளஸ் கிடைச்ச உடனே ஃபயர் ட்ரில் சவுண்ட் கேட்டுச்சு, அத கிளாஸ் விட்டு ஓடி வந்துட்டேன். நாம அத காப்பாத்தியாகணுமா? அது ஒரு தொல்ல பிடிச்ச திமிரு பிடிச்ச லொல்லு பிடிச்ச மவுசா இருக்கலாம், ஆனா எனக்கு ஏ பிளஸ் கிடைக்க உதவி பண்ணிருக்கு. அதுவும் இல்லாம இது உன்னோட தப்புங்கிறதுனால சொல்றதெல்லாம் செஞ்சாகணும். வேற வழி, சரண்டர் ஆயிடுறேன். லேபுக்கு போலாம். நமக்கு இது தேவைப்படும். இதுவும் தேவைப்படும். இதுவும் இதுவும் ஹிப்னடைஸ் ஆனவங்க சரி பண்றதுக்கான ஜுபைசா நல்ல சாய்ஸ் தான். டிரான்ஸ்போர்ட்டிங் ஆன். இந்த போட்டுக்கு 20 முதலைகள் இருக்கிற அந்த குளத்தை தாண்டி நீ ஜம்ப் பண்ணி சாகசம் பண்ணணும். மவுஸ் கிட்டே இருந்து நகந்திரி இல்லனா உன் ஃபியூஸ் புரிஞ்சிடுவேன். ஓ பாடி சேதாரமாகணுமா? எனக்கு சொந்தமான இந்த சூப்பர் ஸ்டார் மவுஸ நீங்க எடுத்துட்டு போறதா? அது நடக்காத காரியம். ஏய் அப்பலமாயா, அவங்கள அப்பீட் ஆக்கிடு. நம்மச்சூட்டா உன் கதை முடிஞ்சிரும். கொஞ்சம் டெரரா தான் இருக்கேன், அதனால நீங்க அவனை கவனிச்சுக்கோங்க. நான் மாண்டிக்கு பாத்துக்கிறேன். எஸ்கேப். கம் ஆன் ஜூகி, உன் திறமையை காட்டு. அவன் கதை முடிஞ்சு. இந்த வருஷத்திலேயே இதுதான் பெஸ்ட் ஷோ. மரியாதையா என் மவுஸ் என்கிட்ட திருப்பி குடுத்துறேன். உடனே என்ன கீழே போட்டு, உடனே உங்களை கீழே போட்டுன்னு. உடனே என்ன புடிச்சாக்கணும். ரிங் மாஸ்டர் கிட்ட இருந்து அந்த மவுஸ் எடுத்துட்டு வா. மவுஸ் எடுத்துட்டு வரணும். இந்த ஹிப்னோ ஹெட் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மவுஸ் கொடுத்துடு. முடியாது. எங்க சர்க்கஸ் கெடுக்கலாம்னு பாக்குறியா? என்ன பேசுற தொப்பி தலையா? அவங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருக்கு பாரு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்கலையே. இனிமே பிடிக்கும் பாரு. உடனே அந்த மவுஸ வாங்கு. அந்த மவுஸ வாங்கணும். மவுஸ் கொடுத்துடு. எத்தனை பேர் இருந்தாலும் எஸ்கேப் ஆயிட்டே இருப்பேன். எவ்வளையில மாட்டிக்கிட்டீங்களா? சீக்கிரமா வந்து எனக்கு உதவி பண்ணு. கவலைப்படாதீங்க பாஸ்டர், இதோ வந்துகிட்டே இருக்கேன். கலங்க வைக்கிற கிளவுன்ஸ் போறாங்க பாருங்க. பாருங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி, என்ன யாராலையும் தடுக்க முடியாது. அட்டோ டியூக்கி, அவனை வளைச்சு போடு. கதைய முடிச்சு அவனை கந்தலாக்குற பாரு. வெரி குட். என் மவுஸ என்கிட்ட திருப்பி கொடுங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன இது? நீங்க யாரு? நான் இப்போ எங்க இருக்கேன்? அது ஒரு பெரிய கதை மாண்டேகு. அவங்க உண்மைய மறைக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த உலகத்திலேயே நீதான் மிக பெரிய ஹீரோ. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இந்த ஆளு கெட்டவர் கிடையாது போல இருக்கே. இவர் சோதாவிற்கு பிரச்சனையா இருந்திருக்கு. ஆனா இனிமே அப்படி இருக்காது. என்ன கேக்க கேக்க கேக்க